வணக்கம் நண்பா, ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெம்ப்ளேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுவும் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்சைட் தான். இது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுலேயும் வந்து அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா? அதனால் இது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் வந்து டவுன்லோடு பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போயே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் வரும், இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் போவோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டவுன்லோடுன்னு காட்டுதா, இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து நெட் இல்லை, ஸ்லோவாக இருக்காதனால தான். இப்போ வந்து கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோடில் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி, ஓகே நண்பா, நான் உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்டை வந்து நம்மளே கூட மேக் பண்ணலாம், நம்மளே மேக் பண்ணி எடிட்டிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கைன்மாஸ்டரில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க் மூலிமா கூட போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் கைன்மாஸ்டரில் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அலோ கேட்குது. அலோ ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரீடு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற பாட்டு எல்லாமே வரும், ஓகேவா? இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற பாட்டு வரும். இது வந்து மேலே 3 லைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டோடைய எஃபெக்ட்ஸ் வரும். இந்த எஃபெக்டை வந்து நம்ம வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே கிளிக் பண்ணி மேலே பென்சில் ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஏதாவது ஆப்ஷன் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக் வந்துட்டு மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ ஒன்று உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷன் வச்சோம்னா, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஒரு 2 செகண்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் ஏன் ப்ளே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் எனக்கு, அதனால் வந்து ப்ளே பண்ணி காட்டல. நீங்கள் வந்து என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? நான் எடிட் பண்ண வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து காப்பி ரைட் எதுவுமே வராது. இதில் வந்து நான் யூடியூப்பில் போடுறதுனால எனக்கு வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வரும், அதனால் வந்து நான் போடல. இப்போ ஓகே, இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்துடுங்க திருப்பும். ஓகே, திருப்பம் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து ஒரு 6 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆடு வரும், அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா?
இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் வந்து ஆடு குத்து வச்சுருக்கேன், அதனால் ஆடு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு தம்ப்ளேட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு தம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஒரு MB தான் இருக்கும். இப்போ வந்து இது டவுன்லோட் ஆகுது எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வச்சு வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அது எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ கூட இதில் வச்சுக்கலாம். அது வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் தான் வைக்க முடியும் நம்ம ஃபோட்டோஸ்லாம். இதில் கூட வச்சுக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் நம்ம வந்து இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக கைன்மாஸ்டரில் போட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? நான் வந்து அந்த கைன்மாஸ்டர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இதுவே வந்து லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ, அதனால் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்க, அதனால தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீழே வரும் மூணு ஆப்ஷன் வரும். இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் காட்டும், ஓகேவா? இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த தம்ப்னெல் வந்துடும் முன்னாடி. இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள் சாங்ஸு. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த இதுவாக போகும், ஓகேவா? இப்போ வந்து இந்த இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பென்சில் ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நம்ம எது எடிட் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணிடலாம். மேலே வந்து இமேஜஸ்ஸு கலர்ஸ் கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரு ஒயிட் கலர் இருக்கும். உங்களுக்கு வந்து ரோஸ் கலர் வேணுன்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நண்பா. ஈஸி தான் இது, வந்து நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்படி தான் வந்து நம்ம தம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணோம், ஓகேவா? நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கே கொடுத்துருக்கேன், ஓகேவா? போய்ட்டு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் தான் நான் சொன்னேன், ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா காசு கொடுத்து இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால தான் நான் சொன்ன முன்னாடியே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது எதுவுமே மாற்றாதீங்க, ஓகேவா? இந்த ஹைடு ஹைடு ஆப் லோகோ இது கிளிக் பண்ணி டிக் குத்துவாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நான் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் எனக்கு, அதனால தான் வந்து நான் ஸ்டாப் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து என்னுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் வந்து அதில் எடிட் பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து தம்ப்ளேட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு தம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அது கீழே வந்து இன்னொரு தம்ப்ளேட் கொடுத்துருப்பேன் செகண்டில். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் அதுவும் நான் பண்ணுறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெட்டு ஸ்லோவாக இருக்கும் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இது டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்காக இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அப்புறம் அந்த ஆப் மூலிமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஈஸியாக வந்து சிம்பிளாக நம்ம வந்து எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கிளிக் குத்திங்கன்னா அந்த ஆப்பு கீழே காட்டும், அந்த ஆப் மூலமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்பு. ஓகே, இப்போ நம்ம தம்ப்நெயிலில் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தம்ப்நெயிலில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே த்ரீ லைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சாங் வேணும்னா மாற்றிக்கலாம். நான் வந்து எதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பமில் போனாலும் வரும், உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா சாங்குமே வரும். ஓகேவா? நீங்கள் வந்து எது வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாட்டு வைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பீட் சவுண்ட் வரும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க, வந்து அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு வந்து வரும். ஓகே நண்பா, இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி இன்னும் நான் நிறைய வீடியோ போடுறேன். ஓகேவா? இது வந்து சிம்பிளாக ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு இருந்தேன், அதனால தான் நான் இன்னும் வந்து இதை பற்றி நிறைய போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.